வெல்கம் டு கிளாசிக் வீடியோஸ். மொட்டை தாத்தா கெட்ட தாத்தாடா அப்படின்ற மாதிரி அவருக்கு மொட்டை தாத்தா அப்படின்னு நாங்கள் தான் நான் பேர் வச்சிருக்கேன். யாருக்குன்னா நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி பிக் பாஸ் ஹவுஸில் இருக்காரு அவருக்கு தான். ஏன்னா அவர் கலாகிரியா மொட்டை அப்படின்னு தானே கேட்டிங்க. இல்லவே இல்லைங்க, ரொம்ப வந்து என்ன சொல்ல ரொம்ப பிடிச்ச அந்த பேரை நான் அவருக்கு வச்சிருக்கேன். ரொம்ப செல்லமாக வச்சிருக்கேன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, எதுக்கு அந்த பேரை வச்சுன்றது நான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு மொட்டை தாத்தா எவ்வளோ பெரிய அப்பாட்டாகர்னு படிக்கணும்னு நினச்சிங்க. அதுதான் படித்து பார்த்தேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, அதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் டிவி ஏன் இந்த மொட்டை தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மொட்டை தாத்தா பண்ண குட்டி குட்டி மூணு விஷயத்தை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மொட்டை தாத்தா கெட்ட தாத்தாடா அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. 80s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றாங்க. 90s கிட்ஸுக்கு தெரியாது, 2K கிட்ஸ்க்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா வந்து அப்போ வந்து அவர் இண்டஸ்ட்ரியிலே இல்லையா. ஓகேவா, இவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரபலமான ஆக்டர் அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகேவா, அழகன் அப்படின்ற மூவியில் பாலச்சந்தர் டிரெக்ஷனில் மம்முட்டி கூட நடிச்சிருக்காரு, மம்முட்டி பானுப்ரியா கூடலாம். ஓகேவா, அதனாலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாராம். எல்லாருக்குமே அந்த வந்து ஃபேஸ் வந்து தெரியுமாம். அவருக்கு வந்து நிறைய ஃபிலிம் சர்க்கிளில் நிறைய பேர் தெரியும். அதாவது ரம்யா கிருஷ்ணன், இப்போ வந்து கமல் கூடலாம் அவர் ரொம்ப கனெக்டடாக இருந்திருக்காராம். ஓகேவா, நிறைய பேர் எஸ்பிபி அவங்க கூடலாம் வந்து ஈஸியாக வந்து கனெக்டடாகவே இருந்திருக்காரு. அது வந்து ஃபிலிம் சைடு. அதை ஓரமாக வச்சுட்டு டிவிக்குள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். டிவியில் வந்து இவர் வந்து பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ நடந்திருக்கு, உங்களுக்கு சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஓகேவா, பெப்சி உங்கள் சாய்ஸ்னு பாட்டெலாம் போடுவாங்க, அந்த ப்ரோக்ராமோட டேரக்டருமே இவர் தான் இருந்திருக்காரு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எனக்குள் ஒருத்தி அப்படின்னு ஒரு சீரியலில் இவரே எழுதி டைரக்ட் பண்ணி அதில் வந்து ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது வந்து ஒரு பக்கம் ஆஃப் நம்ம மொட்டை தாத்தான்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு பக்கம் வந்து சினிமா. ஓகேவா, இன்னொரு பக்கம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ரைட்டிங் பண்ணியிருக்காரு, ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இது இன்னொரு பக்கம்னு சொல்லலாம். இன்னொரு ஒரு பெரிய பக்கம் இருக்குங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் வச்சுருந்திருக்காராம். ரெஸ்டாரண்ட் செயின்னா என்னென்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லைங்க, நாலஞ்சு அப்படியே நிறைய தொடர்ந்து செயின் ஒரே பேரில் நிறைய வைப்பாங்கள்ல, அங்கங்கே இப்போ அடையார் அனந்த பவன் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் செயின் மாதிரி நிறைய ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆஸ்திரேலியாவில் போய் வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்காரு, இன்னுமே நடத்திட்டுருக்காரு அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய வேலை இது. இங்கே ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு குட்டி டிரெக்டர், ஒரு குட்டி ஆள் ஒரு சீரியல் எடுத்துட்டுருக்காரு, அங்கேருந்து பார்த்தா ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் வச்சிருக்காரு. ஓகே, அது மட்டும் முடிச்சாரா இல்லைங்க, மொட்டத்தத்தை விட அடுத்த பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லாக்டவுன் வரப்போ இவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு, சென்னையில் மாட்டிக்கிட்டார். ஓகேவா, இவங்க ஒய்ஃபுமே வந்து ஆஸ்திரேலியாவில் மாட்டிக்கிட்டாங்களாம், வர முடியலாம். இவங்க இவன் பையன் வந்து பெங்களூரில் வந்து குவாரண்டைனில் வச்சிட்டாங்களாம். ஓகேவா, இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாம், கை நடுங்க ஆரம்பிச்சிச்சான். இவருக்கு ஏன் கை நடுங்குது அப்படின்றதுக்கு ஒரு க்ளூ அவரே வந்து கொடுத்துருப்பார். ஏன் அப்படின்னா அவருக்கு ஓசிடி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓசிடினா என்னன்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகேவா, கை நடுங்க ஆரம்பிச்சுன்னா சும்மா ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் சேனலை யூடியூப்பில் ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்கள், ரெஸ்டாரண்ட் செயின் ஆஸ்திரேலியாவில் வச்சிருக்க ஒரு ஆள், ஒரு பெரிய டிரெக்டரு, ஓகேவா, ஒரு ஆக்டர், இப்படி இருந்த ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்லேயே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து 50K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், நல்ல ஒரு ஃபேமஸ் ஆளாயிட்டார் டப்புன்னு தான் சொல்லணும் யூடியூப்பில். ஓகேவா, இவர் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் செயின் வச்சு யூடியூப் போட்டுட்டு இருக்கும் போது பிக் பாஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி வரீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஆஸ்திரேலியாவில் ரெஸ்டாரண்ட் செயின் வச்சிருக்காரு, இங்கே யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, பையன் அங்கே மாட்டிட்டு இவ்வளோ குழப்பத்தில் நான் வந்து திருப்பி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி அதையுமே ஓகே சொல்லி அதுக்குள்ளேயுமே வராரு. இது இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பல பரிமாணங்கள் வந்து வச்சுட்டு இந்த அப்பாட்டகராக இருந்திருக்காரு. ஓகேவா, எதுக்கு இதை வச்சுட்டுருக்காரு, ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷனாக வச்சுக்கிறாரு எல்லாத்தையுமே. ஒரு வேளை பண்ண வேண்டியதானா அவர்கிட்ட இருக்க அந்த பிரச்சனை தாங்க. அவர் அந்த வார்த்தையை சொல்லி தான் முன்னாடி ஆரம்பித்தார், ஓசிடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஏன்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், அது இருக்கவங்களால வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருப்பாங்க, ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பொருள் ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றினா கூட வந்து அதை அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஓகேவா, விஜய் டிவி எதுக்கு இவர் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே விட்டாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட இருக்க ஓசிடினால மட்டும்தான். அவர் வந்து ரொம்ப காமான பர்சன், நார்மல் பர்சனாக அவர் வந்து பிக் பாஸ்க்கு வேஸ்ட்டு கண்டென்ட் கொடுக்க மாட்டார். இந்த மாதிரி ஓசிடி வச்சு ஒரு பிரச்சனையாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. 10 பேர் வந்து தொல்லை பண்ணுவாங்க, தொல்லை பண்ணால் இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, நிறைய கண்டென்ட் கிடைக்கும், பிக் பாஸ் செம்மையாக ஓடும் அப்படின்ற ஒரு டெக்னிக்கில் தான் விஜய் டிவி வந்து இவர் வந்து ஸ்பெஷலாக கூட்டு வந்து உள்ளே விட்டாங்க. இவரும் வந்து உள்ளே வந்து கரெக்டாக இப்போ உட்காந்துருக்காரு. ஓகேவா, இப்போ சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டார்ல, வந்துட்டு என்னப்பா பண்ணுறாரு பண்ணார் அவர் அப்படின்றத பற்றி தான் இப்போ ஒரு மூணு விஷயம், குட்டி குட்டி விஷயம். ஓகேவா, அட்டாக் டாக்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட் நாள் வரும்போது இவரை பற்றி இன்ட்ரோ போட்டேனா கூட ஓகேவா, அப்போலாம் நான் அவர் பற்றி பெருசாக இம்ப்ரெஸ்ஸே ஆகலைங்க. யூஸ்வலாக வயசான ஒருத்தவங்களை கூட்டு வருவாங்க பிக் பாஸ்க்குள்ளே, ரெண்டு மூணு வாரத்தில் எல்லாரும் சேர்ந்து நாமினேட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி ஒருத்தராக தான் நான் வந்து பார்த்தேன். அதனால் எதுவுமே நான் பெருசாக கண்டுக்கல. ஓகேவா, ரெண்டாவது நாள் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், குட்டி குட்டி விஷயம் பண்ணார். என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து அந்த பேட்ச் கொடுக்க சொன்னாங்களே ஹார்ட்டு, அதில் வந்து கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம நிஷாக்கு கொடுப்பார். ஓகேவா, நிஷாக்கு ஹார்ட் கொடுத்துட்டு நிஷா வந்து வெளியும் உள்ளும் ஒரே மாதிரி இருக்காங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா, நிஷா வந்து எல்லாருக்கும் அவரை தான் வச்சு கலாய்ச்சி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, யூஸ்வலாக எவ்வளோ பெரிய வயசானவங்களாக இருந்தால் டப்புன்னு டென்ஷன் ஒரு மாதிரி ஆகிடும், ஆனால் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் இடத்துல போயிட்டு அந்த மாதிரி நிஷா பரவாயில்ல நீ என்ன கலாய்க்கிறது அப்படின்றது வந்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அங்கே இருக்க சின்ன சின்ன ஆளுங்களே, ஓகேவா, இப்போ பாலாஜி அந்த மாதிரி அவங்களே வந்து இந்த மாதிரி நிஷா கலாய்க்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி அங்கே போய் நெகட்டிவ் ஹார்ட் கொடுத்துறாங்க. இவர் வந்து ரொம்ப பொறுமையாக வந்து யூஸ் பண்ணார் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு ஒரு ரெண்டாவது விஷயம்
என்ன அப்படின்னு வச்சுக்கோ, ஷிவானி இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறப்போ கூட இருந்தாலும், ஷிவானி நீ டென்ஷன் ஆன பார்த்தியா, அதுக்காக உனக்கு நான் நெகட்டிவ் ஹார்ட் போடுறேன், நீ ஆகாத அப்படின்னு சொல்லி போடும்போதும் அவர்கிட்ட ஒரு குட்டி பொறுமையும் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப கரெக்டாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசுகிறாரு, எப்போ பேசி தள்ளுறாரு இல்லை அப்படின்னு தான் பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை சரியாக தான் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு. சரி ஓகே, இன்னொரு ஒரு விஷயம், அவர் பண்ண ரெண்டு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லிட்டேன், கண்டிப்பாக நெகட்டிவ் விஷயமும் பண்ணியிருப்பார்ல, அவருக்கு தான் ஓசிடி இருக்குது, அதுக்கு தானே விஜய் டிவி கூட்டு வந்திருக்கு. ஓகேவா, நம்ம அனிதா, அனிதா ஓகேவா, நம்ம நியூஸ் ஆங்கர் அனிதா என்ன பண்ணாங்கன்னா, சும்மா இல்லாமல் ஒரு பெட் ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்களே, நீ வந்து இது பண்ணுற அது பண்ணுற எங்களை அது பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர் வந்து டென்ஷன் ஆனார். டென்ஷன் ஆனதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை ஓகேவா, எனக்கு அதில் தப்பாக எதுவுமே தோணலை. ஆனால் வந்து டென்ஷன் ஆனதுக்கப்புறமா கேமரா கிட்ட போயிட்டு, நான் வந்து நியூஸ் ரீடர் யாரையும் இப்படி குறை சொல்லவே இல்லை, அவங்க எச்சத்து போவாங்கன்னு சொல்லி சொல்லவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அங்கே தான் ரொம்ப நார்மலாக தெரிஞ்சார் என் கண்ணுக்கு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுக்காக அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. பட் மற்ற எல்லா இடத்துலையுமே அவர்கிட்ட வந்து இந்த ஓசிடி பிரச்சனைலாம் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஸியாக இருக்கார், ஆக்டிவாக இருக்கார், அதை பார்க்க எனக்கு பிடிச்சிருக்குங்க. இதனால மட்டும்தான் மொட்டை தாத்தா அப்படின்னு நான் பேர் வச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். மொட்டை தாத்தா பற்றி தெரிஞ்சுக்கிட்டது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. மொட்டை தாத்தா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பார்த்தவொன்னு என்ன தோணுச்சு, ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன தோணுச்சு, மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதான் எனக்கும் நிறைய வீடியோ போடணும்னு தோணிகிட்டே இருக்கும். கிளாசிக் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாசிக் வீடியோஸ், நன்றி.